ஹாய் விவர்ஸ் மனுஷங்க மாடாக உழைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சில அனிமல்ஸே மனுஷங்க மாதிரி உழைக்கிறத பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அஞ்சு அனிமல்ஸ் மனுஷங்க மாதிரி வேலை செய்யுது அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எங்களை மோட்டிவேட் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் எலி என்னடா சொல்கிற எலி வேலை செய்யுமா அது நம்ம வீட்டுக்கு தொல்லை தானே கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எலிதான் வேலை செய்யுது அது என்ன வேலைலாம் செய்யுதுன்னு வாங்க பாக்கலாம் கேம்பியன் பவுச் இந்த நாட்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல் இது சுமார் மூணு அடி வளருமாம் இந்த நாட்ஸுக்கு பார்வை திறன் கொஞ்சம் கம்மி தானா ஆனா இதோட கேட்கும் திறனையும் மோப்பசக்தியும் தான் இது எல்லாத்தையுமே டிரெக்ட் பண்ணுமாம்

இந்த கேம்பியன் பவுச்சர் ரேட்ஸை இறக்குமதி பண்ணுறதை தடை செஞ்சுட்டாங்களாம் அமெரிக்காவில் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மங்கி பாக்ஸ்னு ஒரு நோய் இந்த வகையான ராட்ஸால் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதனால இந்த கேம்பியன் பவுச்சி ராட்ஸை இறக்குமதி பண்ணுறதை அமெரிக்கா தடை செஞ்சுட்டாங்களாம் நம்பர் டூ கோமரன்ஸ் ஃபிஷிங் இந்த வகையான கோமரன்ஸ் பறவைகளை ட்ரெயின் பண்ணி ஈஸியா ஆத்துல ஏரியிலலாம் மீன் பிடிப்பாங்களாம் ஸோ இதை ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட் ஆஃப் ஃபிஷிங்கை ஜப்பான் அண்ட் சைனீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களாம் இப்போ அதர் கண்ட்ரீஸ்லயும் இந்த மெத்தடை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த மெத்தடை எப்படி செய்யறாங்கன்னா இந்த கோமரன்ஸ் பறவைகளோட தொண்டையோட அடிப்பகுதியில ஒரு வலைய கட்டிடுவாங்களாம் ஏனா இப்படி மீன் பிடிக்கும் பொழுது அந்த பறவைகளே அந்த மீனுங்களை மிழுங்கிடுமாம் இதை தடுக்கிறதுக்காக தான் அந்த பறவைங்களோட தொண்டைக்கடியில வலைய பிக்ஸ் பண்றாங்க இந்த கோமரன்ஸ் ஃபிஷிங் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபிஷிங் மெத்தட் ஆனால் இந்த மெத்தடோட ஃபஸ்ட்டு சேவையே சுற்றுலாத்தலத்திற்கு மீன் பிடிச்சு கொடுக்கறது தானா இந்த ஜப்பான்காரங்களோட சிக்கனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு வள வாங்குற காசை கூடவா மிச்சம் பண்ணி இப்படி மீன் பிடிப்பீங்க நம்பர் த்ரீ நம்மூரில் ஒரு அணில் மட்டுனா அதை சுட்டு சாப்பிட்ருவாய்ங்க அதுவே வெளிநாட்டுக்காரங்க கிட்டே ஒரு அணில் கிடைச்சா அதை வளர்த்து ஃபேமஸ் ஆகி அதை வச்சு காசு சம்பாதிக்கிறானுங்க ட்விக்கி வாட்டர் ஸ்கைங் ஸ்கூரில் இந்த ஸ்குரில் பயங்கரமா தண்ணியில் வித்த காட்டும் அதாவது ஃபேமஸான இந்த ட்விக்கி வாட்டர் ஸ்கையிங்ல ரொம்பவே பேர் வாங்குச்சாம் நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஒரு சூறாவளி தாக்கி அனாதையாக விடப்பட்ட ஒரு அணில கண்டுபிடிச்சி ஒரு குடும்பம் வளர்க்குது அந்த ஃபேமிலி அந்த அணிலுக்கு பேர் வச்சு அவங்க குடும்பத்தில் ஒருத்தராகவே வளர்க்குறாங்க அந்த அணிலும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்பவே பாசமா பழக ஆரம்பிச்சிருச்சாம் அவங்க கூடவே ஸ்விம்மிங் பூலில் கூட குளிக்குமாம் ஒரு நாள் அந்த குடும்பத்தோட தலைவர் சக் அவரோட பொண்ணுக்கு ரிமோட் கண்ட்ரோல் போர்டு வாங்கிட்டு வந்தாராம் அப்போது விளையாட்டுக்கு ட்விக்கிக்கு கூட நான் வாட்டர் ஸ்கையிங் போறேன் அவனையும் நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் ஆனால் காலப்போக்கில் அதுவே உண்மையாக மாறி ரொம்பவே பயங்கரமாக ட்விக்கி வாட்டர் ஸ்கையிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சாம் அது மட்டும் இல்லாமல் ட்விக்கி டாஸ் பால் அண்ட் ஹேங்கர்மேன் அப்படின்ற மூவிஸ்லலாம் நடிச்சிருக்கான் பல டிவி ஷோஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் அனாதையாக விடப்பட்ட ட்விக்கிக்கு அந்த குடும்பம் தந்த வாழ்க்கையை பார்த்திங்களா நம்பர் ஃபோர் குரங்கு கையில் பூமாலையை பார்த்துருப்பீங்க ஆனால் குரங்கு கையில் குவாட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்களா ஆமாங்க இந்த குரங்குங்க பாரில் தான் வேலை செய்யுது அது என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் யாட்சன் அண்ட் ஃபக்குச்சன் என்னடா இவ கெக்ரான் மெக்ரான்னு திட்டான்னு பார்க்காதீங்க இது அந்த மங்கீஸோட பேர் தான் இந்த ரெண்டு மங்கீஸும் டோக்கியோவில் கயாபுலியா டவன்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக வேலை பார்க்குதான் யாட்சனுங்கிற மங்கிக்கு பன்னெண்டு வயசு ஆகுதாம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகமாக பட் ஃபக்குச்சனுக்கு நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு எக்ஸ்பீரியன் இந்த ரெஸ்டாரண்ட்ல யார் ஃபுட் டெலிவரி அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆனா ஹேண்ட் வாஷ் ரூம்ல இருக்க டவல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறது எடுக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குமாம் இவங்க ரெண்டு பேரோட சர்வீஸ்க்கு டிப்ஸ் கூட கிடைக்குமாம் ஜாப்பனீஸ் அனிமல் ரைட்ஸ் ரெகுலேஷன்ஸ் இந்த மட்டும்தான் வேலை செய்ய அனுமதிச்சிருக்காங்களாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வாங்கி கொடுக்கிற விதத்துல ஜாப்பனீஸ் கேம் ஷோல இந்த ரெண்டு மங்கீஸும் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்களாம் ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமியால இந்த ரெஸ்டாரண்ட் அழிஞ்சிடுச்சாம் அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான் இந்த ரெண்டு மங்கீஸையுமே டேக் ஓவர் பண்ணாராம் நம்பர் ஃபைவ் டிராஃபில் பிக்ஸ் இது காடுகளில் வளர பன்றிகளாம் இந்த பிக்ஸ் தன்னோட ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு ட்ரஃபில்ஸ்ன்னு சொல்லப்படுற உணவு பண்ணங்களை கண்டுபிடிக்குமாம் அதாவது நிலத்தில் மூணு அடிக்கு கீழே இருக்கிற ட்ரஃபில்ஸை கூட இந்த பன்றிகள் கண்டுபிடிக்குமாம் இதையும் வெல் ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணி ஃபாரஸ்டில் இருக்கிற ட்ரஃபில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பன்றிகளுக்கு ஒரு கீப்பர் வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுக்கப்படுது இட்டாலியில் இந்த மெத்தட தடை செஞ்சுட்டாங்களாம் ஏன்னா இந்த அனிமல்ஸ் உணவு பண்டங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தோண்டும் பொழுது ஏற்படுற பாதிப்பில் உணவு உற்பத்தி கம்மியாகிடுதான் ஏன்னா இந்த பன்றிகள் உணவு பண்டங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மண்ணுக்கடியில் தோண்டும் பொழுது மண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அங்கே நடக்க வேண்டிய விளைச்சல் கம்மியாகிடுதாம் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்